பாப தரிசனம் பாப விமோசனம்னு சொல்லுவாங்க. பாப தரிசனம் சேவிக்கிறதுனால பாப விமோசனமாக இங்க வந்து முன்னாடி பஜனை கோயிலா இருந்தது. முதல்ல அதான் பஜனை ஒரு படங்கள்லாம் வச்சு ஒரு வருஷம் ஆகுது. இப்பதான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஸ்ரீநிவாசஸ்வாமினே நமஹ. பரிபூர்ண கிருபா கடாட்சரஸ்ய சகல பிரார்த்தனா அனுக்ரஹஸ்ய உற்சவ ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீநிவாச பெருமாள். அதாவது ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவி தாயார்னு பேரு. அதாவது சில்வெண்டலை அழைத்தரக்கூடிய பாரகரணாமூர்த்தி ஸ்ரீதேவி, பூமாதேவி இந்த பக்கம் இருக்கக்கூடிய பூமாதேவி, பூதேவின்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியமான அனுகிரகத்தை அனுகிரகம் பண்ணக்கூடிய பாரகரணாமூர்த்தி பூதேவி, பூமாதேவி, ஸ்ரீனிவாச பெருமாள். கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலம், பாப தரிசனம் பாப விமோச்சனம்னு சொல்லுவாங்க. பாப தரிசனம் சேவிக்கிறதுனால பாப விமோச்சனமாகும். நேத்திர தரிசனம் சகல பாப நிவர்த்தி, எந்த எப்பேற்பட்ட பாபங்கள் இருந்தாலும் அப்பேற்பட்ட பாபங்கள் நிவர்த்தியாக இவருடைய நேத்திர தரிசனம் பண்றதுனால. புதுவை கோயிலுக்கு வரும்போது, ஆலய தரிசனம் வரும்போது கோபுரத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாப தரிசனம் பாப விமோச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதிரி கோபுரத்தை சேவிச்சுட்டு வந்து, கோபுரத்தை சேவிச்சாலே கோடி புண்ணியமானது. வர முடியல, வேலையா இருக்கும், போயிட்டு இருக்கும் அப்படின்னா கோபுரத்தை பார்த்து அப்படி போட்டு போயிட்டே இருப்பான். உள்ள வந்தோம் சுவாமியை சேவிக்கும் போது எப்படி சேவிக்கணும் அப்படின்னா பாதத்திலேருந்து ஆரம்பிக்கணும். பாதத்திலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே மெதுவா திருவண்ணாம அபயகிரிகஸ்தம் அபயத்தை வழங்கக்கூடியவர். அதாவது என்னை சரணடைந்தவருக்கு எல்லா விதமான நற்கதையும் வழங்குகிறேன் அப்படிங்கிற பொருள் அந்த கை வச்சிருக்கிறார்கள். நேத்திர தரிசனம் அற்புதமான பக்தர்களை கண்கொண்டு பாக்குற மாதிரி அற்புதமான தரிசனம் இருக்கார். இப்போ
ஸ்ரீ தேவி பூதேவி ஸ்ரீனிவாச பெருமாள் உற்சவம். இப்ப போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருக்கல்யாண உற்சவம் பிரம்மாண்டமா கிட்டது. 1200 பேருக்கு அன்னதான வைபவத்தோட அதி அற்புதமாக நடந்த திருக்கல்யாண வைபவம் முதல் வைபவம் நடந்தது. நமஸ்காரம். நமஸ்காரம். நாங்க ஸ்ரீ அம்பாள் மீடியான்ற யூடியூப் சேனல்ல இருந்து வரோம். ரொம்ப சந்தோஷம். நம்ம இது எப்பவுமே ஆன்மீக செய்திகள் மட்டும்தான் நாங்க வெளியிடுறோம். நம்ம ஊர் கோவில் இப்போ சமீபத்துல இது பிரபாஷம் ஆச்சு, அது பிரபல்யம் ஆயிண்டு வருது. ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தை ஸ்ரீனிவாச பெருமாளை பாக்குறது உங்களுக்கு ஒரு கொடுப்புனதான். அதனால இன்னொன்னு இன்னைக்கு மகா சனி பிரதோஷம், அது சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள். அதனால பெருமாளையும் ரொம்ப விசேஷம், நரசிம்மர் அதை விட விசேஷம். இந்த கோவில் மூர்த்தங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு, நாங்க பாத்துருந்தோம் எல்லாம் பிரச்சனை வந்தே. இப்போ இந்த கோவில் ஸ்தாபிதம் பண்ணி எத்தனை வருஷம்? இப்பதான் ஸ்தாபிதம் ஆச்சு. இங்க வந்து முன்னாடி பஜனை கோவிலா இருந்தது முதல். அதான் பஜனை ஒரு படங்கள்லாம் வச்சு கீர்த்தனைகள் இங்க உள்ள முக்கியமா ஆன்மீக உள்ளவெல்லாம் சேர்ந்து ஒரு 8-10 பேர் சின்ன அளவு பஜனை பண்ணிட்டு இருப்பா. அது ஒரு கடைசியா தீபாவளி ஆகும் போது சாயந்தரம் சேவைக்கு வர்றதுக்காக 4-5 பேர் இப்படி வந்துருந்தா. இந்த இடம்லாம் சாதாரணமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் மெயினான இடமா இருக்கு, ஒரு இடம் இருக்கு பக்தர்களுக்காக ஒரு பெருமாள் கோயிலா கட்டினா ரொம்ப சுபிட்சமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர் தலைவர் முனுசாமி தலைமையில அவங்க சேர்ந்து அந்த ஆலய நிர்வாகிகள் எல்லாம் கமிட்டி அவங்க எல்லாம் உட்பட முடிவு பண்ணி சரி ஒரு ஆலயமா எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவானது பெருமாளுடைய அன்னைக்கு தான் கனவுல தோன்றி உத்தரவானது இங்க பெருமாள் ஆலயமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இப்போ சம்பரோக்ஷணம் ஆகி இப்போ இந்த வருஷம் தான், இந்த வருஷம் தான் 2022 April 6 சம்பரோக்ஷணம் ஆச்சு, கிராண்டா சம்பரோக்ஷணம் ஆச்சு. அதுல இருந்து 48 நாள் மண்டலாபிஷேகம், நித்தியமே அபிஷேகம் பெருமாளுக்கு 48 நாள் மண்டல பூஜை சொல்லி மண்டலாபிஷேகம் கிராண்டானது எல்லா சுவாமிக்கும் அற்புதமா நடந்தது. அதுக்கப்புறம் இப்ப பக்தர்களுக்காக தரிசனம் ஆயிட்டு இருக்கு. நித்தியமே பெருமாளுக்கு பிரமாதமான ஆராதனைகள். அதுல இப்ப இந்த விசேஷமா சொல்லணும் அப்படின்னா புரட்டாசி மாசம்ங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம், எல்லாருக்குமே தெரியும் அது. அதுல ஒவ்வொரு சனிக்கும் ஒவ்வொரு பிரம்மாண்டமான அலங்காரம் பண்ணியிருந்தோம். முதல் வாரம் வந்து சந்தன காப்பு அலங்காரம், சந்தன காப்புல ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீனிவாச பெருமாள் அதே அற்புதமான அலங்காரம். ரெண்டாவது வாரம் ராஜ அலங்காரம் சொல்லிட்டு செங்கோல் வச்சுட்டு வீர உடைவால் ஒழிஞ்சிட்டு ராஜாக்கள்லாம் அந்த காலத்து மன்னர்கள்லாம் எப்படி இருக்காளோ அதே மாதிரி டர்பன் சொல்லக்கூடிய தலைப்பாகை கொடுத்துட்டு ரொம்ப அற்புதமான ராஜ அலங்காரம் இருந்தா. மூன்றாவது வாரம் திருவேங்கடமுடையான் அலங்காரம், திருப்பதியில் எப்படி இருப்பாரோ பெருமாள் அதே மாதிரி பூச்சகல் போரத்தில் திருமன் காப்போட சங்கு சக்கரத்தோட மகர குண்டலம் சொல்லக்கூடிய ஒட்டியானங்கள் வீர உடைவாள் எல்லாமே வச்சுட்டு திருப்பதியில இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் மாதிரி பெருமாளும் பத்மாவதி தாயார் மாதிரி அமர்ந்த கோலத்துல ரெண்டு தாயாரும் இதே போல் நீண்ட கிழ தாயார் வந்து அமர்ந்த கோலத்துல இருந்தாங்க. அந்த மூன்றாவது வார சனிக்கம் அலங்காரத்துல அந்த அமர்ந்த கோலத்துல ஸ்ரீதேவி பூதேவி அலங்காரத்தோட மூன்றாவது வார சனிக்கம் அலங்காரம், நாலாவது வாரம் புஷ்ப அங்கி சேவைன்னு சொல்லிட்டு புஷ்பங்கள்லயே ஃபுல்லாவே சுவாமிக்கு மூணு பேரும் மாடு ஃபுல்லாவே புஷ்பங்கள்லயே விசேஷமான அலங்காரங்கள் பண்ணியிருந்தோம். அதை தவிர அதுக்கு அடுத்த நாள் இப்ப போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருக்கல்யாண உற்சவம் நித்தியோசம் கல்யாணம் திருக்கல்யாணம் அப்படின்னு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டேன்னா பெருமாள் வந்து நித்திய கல்யாண உற்சவம் பேர் நித்திய கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பெருமாள் திருமலா திருப்பதி எல்லாம் நித்தியமே கல்யாணம் கல்யாண உற்சவம் சரி நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட யாராலையும் முடியறது இல்லை. ஏன்னு கேட்டா 13 கழிச்சு தான் நம்ம நமக்கான டோக்கன் கொடுக்குறா, அதுவுமே ஃப்ரீயா இல்லை, முக்கியமான விஐபிகளும் கொடுத்து அப்புறம் தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஆனா அந்த திருக்கல்யாண உற்சவம் அங்க கலந்துக்காத முடியாததான் இங்க கலந்துக்கிறது விசேஷம். எல்லா இடத்துலயுமே பெருமாள் தான், அங்க ஆகர்ஷண சக்தி ஜாஸ்தி மலைமையில இருக்காருன்னு சொல்றாரு. அப்ப அவருடைய பிரார்த்தனை என்னவோ அது எங்க அப்படி ஆமா ஆமா இங்க எவ்வளவு நிறைய பேர் குலதெய்வம் இவருடைய வைப்ரேஷன் ரொம்ப அற்புதமா இருக்கு. நிறைய பேர் நிறைய பேருடைய காரியங்கள் வெற்றியா இருக்கு, எவ்வளவு பிரார்த்தனைகள் அனுகிரகம் இருக்கு. நிறைய பேர் தினமே வந்து சொல்றாங்க நாங்க அப்படி வேண்டியிருந்தோம் அப்படி வேண்டியிருந்தோம், பொண்ணுக்கு விவாகம் திருமணத்துக்கு வேண்டியிருந்தோம், சந்தான பிரார்த்தி சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் வேண்டியிருந்தோம், நிறைய பிரார்த்தனைகள் கடல்கள் நிறைய இருந்தது. அதெல்லாம் அந்த பெருமாள் வந்தாலும் அடைஞ்சிருக்கு, எப்படியோ ஏதாவது வழி விடுறாரு அப்படின்னு நித்தமே நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி ஆரோக்கியம், நிறைய பேர் ரொம்ப உடல் உபாதையால கஷ்டப்பட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாருமே சின்ன சின்ன பிரார்த்தனைகளா சொல்லி நிறைவேறி பேக் போடுறது தீபம் போடுறது துளசி மாலை சாத்துறது சின்ன சின்ன பிரார்த்தனை அவங்களால முடிஞ்ச பிரார்த்தனை செஞ்சு அவங்களுக்காம பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு. ஊரே க்ஷேமமா சுபிக்ஷமா இருக்கணும், லோகா சமஸ்தா சுகினோ பவந்தும் சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் உண்டு பண்ணணும் பெருமாள் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வரக்கூடிய விசேஷ விபவங்கள்ல தனுர்மாசம் சொல்லக்கூடிய மார்கழி மாசம் 30 விசேஷமான ஆராதனைகள் உண்டு. காலையில 6 தீபாரணை, நட்சத்திர தீபாரணை, கும்ப தீபாரணை, கொடை திசை சொல்லக்கூடிய சூரசோபுஜாரங்கள் அதெல்லாமே நடக்கும். அதுல முக்கியமானது திருமாவுக்கு இந்த தனுர்மாசத்துல மாதத்தில் நான் மார்கழி ஆகிறேன் அப்படிங்கிறார் கீதையில, கண்ணன் கீதையில. அதனால வைகுண்ட ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பரமபத வாசம் சொல்லக்கூடிய சொர்க்கவாசம் திறப்பொழிவும் நம்ம கோயிலையும் இருக்கு. இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரூம் மாதிரி அறை மாதிரி கட்டி அதுல சொர்க்கவாசல் கதவு வச்சு அந்த பக்கத்துல இந்த உற்சவம் இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி பிரம்மாண்டமான அனுப்பி அன்னைக்கு இரவு முழுவதும் பஜனைகள் கீர்த்தனைகள்
ஆன்மீக சம்பந்தப்பட்ட அனைத்து விசேஷங்களும் நடத்தலாம் ஏற்பாடுகள்லாம் இருக்கு. 2/1/2023 அன்னைக்கு வருது வைகுண்ட ஏகாதசி, அதாவது நியூ இயருக்கு அடுத்த நாள் வருது. அவசியம் இதை சேவிக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே அந்த வைகுண்ட ஏகாதசி வைபவத்துல வந்து கலந்து கொண்டு பெருமானுடைய வைகுண்ட அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும் படி கேட்கலாம். ஆமா, பெரிய பாக்கியம், உண்மையிலே பெரிய பாக்கியம். அவசியம் எல்லாரும் வந்து கலந்து. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம்மா. நமஸ்காரம். நீங்க எல்லாம் இங்க இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க? இங்க இருக்கோம் நாங்க, ஜெயந்தி. நாங்க வந்து, என் பேர் வரலட்சுமி. வரலட்சுமி. நாங்க பஜனை கோயில் இருக்கீங்க? நாங்க வார வாரம் பஜனை. இந்த கோவில் ஆரம்பிச்சு எத்தனை வருஷமா இருக்கு? இந்த கோயில் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகுது. இப்பதான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. நல்ல பிரசித்தமா இருக்கு. சீனிவாச பெருமாள், குருதேவி, ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவி குருதேவியோட திருக்கல்யாணம் நடந்தது. இப்போ விமர்சையா நடந்தது, ரொம்ப அருமையா நடந்தது, ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. நம்ம ஊர்ல நமக்காக ஒரு கோயில், ஒரு கோயில் பெருமாள் கோயில் போக முடியாதவங்க இங்க வந்து பாக்கலாம். திருப்பதியில நம்ம கல்யாணமே பார்க்க முடியாத அளவுக்கு இவங்க அவ்வளவு அருமையா பிரசித்தமா நல்லா பண்ணாங்க. நம்ம பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி பூதேவிக்கும் கல்யாணம் பண்ணாங்க, அவ்வளவு அருமையா இருந்தது. நீங்க இங்க வேண்டிட்டு நிறைய இப்போ இந்த கோயில போனா எனக்கு இது நடந்தது, எல்லாரும் ஒரு அனுபவம் வச்சிருக்கோம் நாங்க. உங்க பிரார்த்தனைகள் என்ன நிறைவேறிச்சு? பிரார்த்தனை நினைச்சு வச்சு நிறைவேறியும் இருக்குது. பிரார்த்தனையும் பண்ணி இருக்கிறோம் நாங்க, அது நிறைவேறும் நாங்க கடவுளை வேண்டிக்கிறோம். கண்டிப்பா செய்வாரு. இப்ப வந்து பௌர்ணமிக்கெல்லாம் வந்து இந்த எந்த பூஜை பண்றாங்க? சத்யநாராயண பூஜை பண்றாங்க. அதுவும் சங்கட சதுர்த்திக்கு பிள்ளையா இருக்கும். ஆமா, சுவாமி லட்சுமி நாராயண பண்ற ரொம்ப நல்லா பண்றேன். எல்லாத்தையுமே பண்றாங்க. நல்ல விமர்சையா இருக்கு. இந்த பெருமாள் கோயில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எல்லா பூஜையுமே பார்க்க முடியுது. ஒரு பூஜை, இந்த பூஜை, அந்த பூஜை, எல்லா பூஜையும், சத்யநாராயண பூஜை, சங்கட சதுர்த்தி பூஜை, சிவாஜி நட்சத்திர. நீங்க ரொம்ப பாக்கியம் பண்ணீங்க, அதிர்ஷ்டம் பண்ணதுனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோவில் எல்லாம் அமைஞ்சிருக்கு. இப்ப உங்க குருநாதர் சாந்தி அம்மாவா? நீங்க எத்தனை வருஷமா? நீங்க உங்களுக்கு குரு யாரு? மேலதான் திருவாசல பாட ஆரம்பிச்சேன். எல்லாருக்கும் இப்ப நான் சென்னை வந்து இப்ப 12 வருஷம் தான் ஆகுது. அதனால எல்லாருக்குமே வந்து இப்ப 5 வருஷமா. நீங்க கத்துல கலை உங்களோட நிறுத்தக்கூடாதுன்னு 4 பேருக்கு சொல்லி கொடுக்குறீங்க. உங்களுக்கு எங்க அம்பாள் மீடியா சார்பாக ரொம்ப மனமார்ந்த நன்றி. பெண்கள் வந்து நல்ல விஷயங்கள் கத்துக்கணும். பக்தி இருக்கும் இடத்தில் ஒரு சுவாமியை பத்தின ஒரு அவேர்னஸ் இருக்கும். கடவுள் இல்லாம நாம இல்ல, கண்டிப்பா இல்ல. அது திருவாசகம் வந்து சொல்லி கொடுக்கறது, நீங்க கத்துக்கிறது, இதெல்லாம் பெரிய விஷயம். எனக்கே ஆசையா இருக்கு. எல்லாருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி கொரோனால ரொம்ப கஷ்டப்பட்டோம் நம்ம எல்லாரும். கொரோனா நீங்கி நம்ம எல்லாரும் இப்போ திருப்பி கூட ஆரம்பிச்சிருக்கோம், தேவர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பழையபடி இப்ப நம்ம சந்தோஷமா இருக்கோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். லோகா சமஸ்தா சுகிதம். சகசரநாம தத்துலயே ராமநாம வரானே. ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே சகசரநாம தத்துலயே ராமநாம. நீங்க ராமரை சொல்லும் போதெல்லாம் ஆஞ்சநேயர் வந்து உட்காருவாங்க. ரெண்டு பேரையும் நீங்க கும்பிட்ட பலன், எல்லாரும் நல்லா இருக்கணும். அம்பாள் மீடியா சார்பாக எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். சந்தோஷம். நோயற்ற வாழ்வு குறைய.